புதுக்கோட்டை அருகே காரில் சென்றவர்களை வழிமறித்து அரிவாளால் தாக்கி 12 சவரன் நகைகளை பறித்துச் சென்ற கும்பலை கைது செய்யக்கோரி பூங்குடி கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, என்ன நடந்தது? பாதிக்கப்பட்டவர்கள் யார்? அரிவாளால் வெட்டிச் சென்ற கும்பல் யார் என்ற விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்? திலகவதி, புதுக்கோட்டையிலிருந்து அண்டக்குளம் செல்லும் சாலை, அதே போல மருத்துவக் கல்லூரி வழியாக செல்லும் சாலை, அந்த சாலைகளில் இரவு நேரங்கள் வந்து வழிப்பறி சம்பவங்கள் நடந்து வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது. இது குறித்து போலீசார் வந்து தொடர்ந்து ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. இன்று இரவு இந்நிலையில் பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு புதுக்கோட்டையிலிருந்து பூங்குடி சென்ற செந்தில்குமார் மற்றும் சீனிவாசன் ஆகிய இருவரையும் வழிமறிச்சிருக்காங்க. இவங்க இரண்டு பேரும் வந்து காரில் சென்றிருக்காங்க. அவங்களை அந்த அண்டக்குளம் சாலையில் வழிமறித்து அவர்களை காட்டு பகுதிக்கு அழைத்து சென்று ஒரு 7 பேர் கொண்ட கும்பல் கட்டி போட்டிருக்காங்க. பின்பு அவர்களிடம் இருந்த 12 சவரன் நகை பணம் உள்ளிட்டோட்டி பறித்துக் கொண்டு அதில் வந்து செந்தில்குமார் என்பவரையும் அரிவாளால் வெட்டி கடுமையாக தாக்கியிருக்காங்க. இதன் பின்பு 4 மணி நேரம் கழித்து தவலியா வந்தவர்கள் தகவல் அறிந்து அவங்க இருவரையும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்கதையா வரும் நிலையில வந்து அந்த பகுதியைச் சேர்ந்த பூங்குடி, வாகவாசல், தர்கா உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த மக்கள் வந்து இதற்கு கண்டனம் தெரிவிச்சோம். காவல்துறையினர் இதுபோல தொடர் வழிப்பறி மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என கூறியும் தஞ்சை திருச்சி இணைப்பு சாலையில மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த பகுதி புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி அருகே உள்ள பகுதி. தொடர்ந்து இது போன்ற வழிப்பறி சம்பவங்கள் நடந்து வருவதால் பொதுமக்களோட உயிருக்கும் உடமைக்கும் வந்து உத்தரவாதம் இல்லாத சூழல் நீடிக்குது. இதனை உடனடியாக காவல்துறையினர் கட்டுப்படுத்த வேண்டும். இதே போல 6 பேர் 7 பேர் தொடர்ந்து இரவு நேரங்களில் வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு வர்றாங்க. அவங்களையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தான் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இவங்க காலை 6:30 முதல்ல மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் தஞ்சையிலிருந்து திருச்சி செல்லும் சாலை இணைக்கும் சாலையில் தான் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இப்போ இது ஒரு நாள் இரண்டு நாளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து இதே போல ஒவ்வொரு நாள் இரவும் வந்து அந்த மர்ம நபர்கள் முகமூடி அணிந்து கொண்டு இது போன்ற அந்த கொள்ளை வழிப்பறி மற்றும் கொள்ளை சம்பவங்கள் ஈடுபட்டு வர்றாங்க. நேற்று இரவு கூட 4 மணி நேரம் வந்து அவங்க இருவரையும் கட்டி போட்டிருக்காங்க. கார் சாவியையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. காரும் காட்டுப்பகுதியிலே கிடக்கு. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும். அந்த பகுதி பூங்குடி, தர்கா, வாகவாத்தல், அண்டக்குளம் உள்ளிட்ட அனைத்து கிராம மக்களுமே அந்த வழியாக தான் செல்ல வேண்டியதாக இருக்கு. அந்த வழியில் வந்து இரவு நேரங்களில் விளக்குகள் கூட இல்லாத சூழலில் அடர்ந்த காட்டுப்பகுதியெல்லாம் அந்த ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் பயணிக்கிறாங்க. அப்போ அந்த சாலையில் பாதுகாப்பு இல்லாத சூழல் நீடிக்கும் போது தொடர்ந்து மக்கள் அச்சத்தோடய பயணிக்க வேண்டிய நிலை நீடிக்குது. இனியாவது இது போன்ற சம்பவங்களை தடுக்கணும். தொடர் வழிப்பறி மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தான் 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. திலகவதி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. முத்துப்பழம்பதி.